அக்கா 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 அஸ்லாம் அலைக்கும்க்கா. மாமா வலைக்கும் சலாம். அக்கா என் குழந்தை ரொம்ப அழுகுது, ஒரு கிளாஸ் பால் இருந்தால் தரீங்களாக்கா? நீ ஃபஸ்ட்டு உள்ளே மாமா, குழந்தை அழுகுது பாரு, போய் உட்காருப்போ. வாமா உள்ளவா, உள்ள வந்து உட்காருவா. இல்லக்கா பரவாயில்ல, இருக்கட்டும், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்க்கா. சரிம்மா உட்கார், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்றேன். யார் இது? பர்வின் மாதிரியே இருக்குது. ஆமாம் பர்வின் தான். இவளுக்கிற வேலையே இல்லை, உப்பு மிளகா தூள் வாங்குறதுக்குனே வருவா. எல்லாம் என் மருமகளை தான் சொல்லணும். அல்லல்லா, குழந்தை வேற அழுகுதே, சீக்கிரமாக பாலாத்தி எடுத்துகிட்டு போகணும். பர்வீன் உள்ளவாமா, நம்ம விடுதான வரமாட்டியா? பால் வேற ஆறிடும், சீக்கிரவா, குழந்தை அழுகுது, வா வா வா. அட வாமா. சரிங்கக்கா இதோ வரேங்க்கா. ஏம்மா இன்னைக்கு பால்கார் வரலையா? இல்லைக்கா, இப்போலாம் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கே போகிறது இல்லை. குழந்தைக்கு பால் வாங்கியே ரொம்ப நாள் ஆச்சுக்கா, மனசே கஷ்டமாக இருக்குக்கா. சாப்பாடு கூட இல்லைக்கா, சாப்பாடுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. நீங்கள் தான்க்கா பால் கொடுத்தீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. அல்லல்லா என்னம்மா இப்படி ஆச்சு? சரி கவலைப்படாதம்மா, எல்லாம் ஒரு நாள் மாறும் இன்ஷால்லாம். நான் துவா செய்கிறேம்மா அல்லா கிட்ட, கவலைப்படாத, நீ எதுவும் மனசில் நினச்சி குழப்பிக்காத. சரிங்கக்கா, நான் வீட்டில் போய் பால் கொடுத்துக்கிறேன் பாப்பாவுக்கு. ஆ சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அஸ்லாம் அலைக்கும். வலைக்கம் சலாம்க்கா. நீ பர்வீன் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி சாப்பிட போகிறாங்க தெரில. சரி நம்ம ஃபோன் பண்ணி எதாவது வாங்கிட்டு வர சொல்லுவோம். என்னங்க எங்கெங்க இருக்கீங்க? வரக்குள்ள ஒரு 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துடுங்க, பப்பாளி பழம், டேட்ஸ் பாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. சரிங்க சரிங்க, மறந்துடாமல் வாங்கிட்டு வந்துடுங்க, மறக்காமல். ஆ சரிங்க, அஸ்லாம் அலைக்கும், வச்சிடறேன். சரி நம்ம பர்வீன் வீட்டுக்கும் சேர்த்தே சமைச்சிடலாம். மாமி மாமி வாங்க மாமி, சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிடலாம். வாங்க மாமி உட்காருங்க. வரேன் இந்த வரேன். என்னம்மா இது சாப்பாடு? இவ்வளோ நிறைய சாப்பாடு பொருட்கள்லாம் இருக்கு, யாருக்குமா இது? அதுவா மாமி, காலையிலே பர்வீன் வந்துட்டா, அவள் ஏதோ கஷ்டத்தில் இருக்காரா, சாப்பாடு எதுவுமே இல்லையா, அதான் அவளுக்கு சேர்த்து அரிசி எல்லாமே வாங்கி சமைச்சு கொடுக்குறேன். ஆனால் என்னம்மா இந்த காலத்தில் புழைக்க தெரியாமல் இருக்க? என்னம்மா இப்போ ஃப்ரிட்ஜில் வேமா, போமா 2 நாளைக்கு சூடு காட்டி சாப்பிடுவோம், போமா. என்ன மாமி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அஸ்தஃபுர்லா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? அண்டே வீட்டார் பசித்திருக்க தன் வயிறு நிரம்ப சாப்பிடுவர் முழுமையான முகமின் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது உங்களுக்கு தெரியாதா? அல்ல எனக்கு தெரியாமல் போச்சேம்மா. நீ முதல்ல அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுமா, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. சீக்கிரம் போமா, அவங்க பசியா இருப்பாங்க, போமா. சரிங்க மாமி. யா அல்லா இந்த வறுமை எங்களுக்கு போக்கு யா அல்லா. 5 நாள் கழிச்சு தான் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த 5 நாளை ஓட்ட போகிறேன்னு தெரியலையா அல்லா. இந்த நாளெலாம் எங்களை காப்பாற்றணும். பசி வேற உயிரை போகுது யா அல்லா, குழந்தை வேற அழுதுகிட்டு இருக்கு யா அல்லா, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையா அல்லா. பர்வீன் பர்வீன் பர்வீன், கதவை துறமா பர்வீன். வாங்க பானக்கா, உள்ளக்க வாங்க. அஸ்லாம் அலைக்கும், வாங்கக்கா, இந்த உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டுமா இருக்கட்டுமா. இல்லைக்கா உட்காருங்க, இருக்கட்டும், உட்காருங்கக்கா. இந்தாம்மா 5 நாளைக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு, வேற ஏதாவது தேவைன்னா கூட நீ என்கிட்ட வந்து கேட்டுக்கலாம், சரியா? எதா இருந்தாலும் என் கிட்ட வந்து நீ கூச்சப்படாம கேட்கலாமா. ஏமா பர்வீன் என்ன செய்யா அழுகுற? அல்லா நீ கைவிடலக்கா. கவலைப்படாதம்மா, அல்லா என்றைக்குமே கைவிட மாட்டான், நம்பிக்கையா இரு. நீ எல்லாமே இன்ஷால்லாம் உன் வாழ்க்கையில நல்லதாவே நடக்கும், நான் துவா செய்யறேம்மா. ரொம்ப நன்றிக்கா, இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேங்க்கா. நன்றி எனக்கு சொல்லாதம்மா, அல்லா ஒருவனுக்கு சொல்லு. சரிம்மா, என் மாமியார் விட சாப்பிடாம இருக்காங்க, உனக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் சொன்னாங்க. சரிம்மா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், எனக்கு வேலையெல்லாம் இருக்கு, உடம்ப பாருங்கக்கா, பிள்ளைய பார்த்துக்கோ, வரேன். அஸ்லாம் அலைக்கும். வலைக்கம் சலாம்க்கா, இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்கக்கா. சரிம்மா பர்வீன், சரிம்மா.